ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம காடை பார்பிக்யூ எப்படி பண்ணுறதுன்னு ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம காடை பார்பிக்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் சில்லி பவுடர், குழம்பு மசாலா, ஆச்சி 65 மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா, கொரியாண்டர் பவுடர், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஃபைனலாக காடை. சரி வாங்க, இப்போ இந்த காடை பார்பிக்யூவுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் ஆச்சி குழம்பு மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் 65 மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் கர்ட். ஹலோ, ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டும் அந்த மசாலா. அப்போ அந்த மசாலா நல்லா அந்த கறிக்குள்ளே இறங்கும். வேணால் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம், நீங்கள் சீக்கிரம் ஊறிடும். ஓகே, 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இதில் தான் நம்ம பார்பிக்யூ பண்ண போகிறோம். இது வேறு எதுவும் இல்லை, வீட்டிலே பண்ண ஹோம்மேட் பார்பிக்யூ அடுப்பு தான். ஸோ 4 செங்கல் வச்சுட்டு அது உள்ளே அதனால் அந்த எரியிற அந்த கோலுக்காக நம்ம வீட்டிலே இருக்கிற கோகனட் ஷெல் இருக்குல்ல, அதை தான் நான் துண்டு துண்டு பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா கொஞ்சம் எரிய விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரில் வச்சாச்சு. கிரில் தான், வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள கம்பி தான், அதை அப்படியே வலிச்சு வலிச்சு வச்சுருக்கோம். ஸோ நெருப்பு நல்லா பற்றிருச்சு. ஸோ இதை கொஞ்சம் அடங்கினதும் நம்ம கறியை வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம காடையை வைக்கலாம். பார்த்து சேஃபாக வைங்க. அப்படியே அது நல்லா பார்பிக்யூ ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவராக வருது. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஆவியட்டும். அப்படியே மாற்றி மாற்றி வேக விட்டுட்டே இருங்க. ஸோ மாற்றும் போது அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ் ஆகணும்னா பாருங்கள், பாதி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகணும். நல்லா நெருப்பு, அந்த கங்கோட நெருப்புலேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் விடுங்க, நம்ம காடை பார்பிக்யூ சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ ஆனது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சராக, எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே சிம்பிளான பார்பிக்யூ டிஷ்ஷு தான், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு, அருமையான பார்பிக்யூ பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆயிருக்குன்னு. நீங்கள் அடுப்பில் வச்சு பிடிச்சா கூட இவ்வளோ அழகாக வராது. இதோட டேஸ்ட்டே தனி, இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் தனி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம சூடு. ஓ, கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, வேறு லெவலுங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு, அந்த கறியோட டேஸ்ட்டு, மசாலாவோட டேஸ்ட்டு, கறி வெந்த விதம் அடிச்சுக்க சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும். இதேமாதிரி இன்னொரு வீடியோ வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.